விரிவான செய்திகள். கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா ஈடு இணையற்ற சாதனையை நிகழ்த்தி காட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரலாற்றின் புதிய அத்தியாயத்தில் இந்தியா அடியெடுத்து வைத்துள்ளதாக அவர் கூறினார். मन के शस्त्र जो हो हजार शत कोटि कवच से हम दया में भारत का ये विश्वास है सबका सबका प्रयास है भारती का करण लिख रहा एक नया इतिहास நூறு கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி சாதனை ஒட்டி காணொலி காட்சி வாயிலாக இன்று காலை நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அனைத்து தடைகளையும் மீறி அறிவியலின் துணை கொண்டு 100 கோடி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். எத்தகைய கடின சவால்களையும் இந்தியா தைரியத்துடன் எதிர்கொள்ளும் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் இந்த சாதனை அமைந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 100 ஆண்டுகளில் உருவான மிகவும் ஆபத்து நிறைந்த பெருந்தொற்றான கொரோனாவை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பது போன்ற சந்தேகம் நிறைந்த கேள்விகளுக்கு விடையாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கொரோனா பரவிய ஆரம்ப காலத்தில் பெருந்தொற்றை எதிர்கொள்ள இந்தியா எவ்வாறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும், எப்போது தடுப்பூசி தயாரிக்கும், அப்படியே தயாரித்தாலும் அதனை எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு செலுத்த முடியும் என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் நாம் தற்போது பதிலளித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நமஸ்கார் மேரே பியாரே தேசவாசியோ, ஆஜ் மே அப்னி பாத் கி ஷுருவாத் ஏக் பாத் ஏக் வேத வாக்கிய கே சாத் கர்னா சாஹதா ஹூம். க்ருதம் மே தக்ஷிணே ஹஸ்தே जयो में सव्य आहित। इस बात को भारत के संदर्भ में देखें तो बहुत सीधा साधा अर्थ यही है, हमारे देश ने एक तरफ कर्तव्य का पालन किया तो दूसरी तरफ उसे बड़ी सफलता भी मिली। சமூகத்தில் அனைவரும் சமமானவர்கள் என்ற எண்ணத்துடன் கொரோனா தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் விஐபிகளுக்கு என்று ஒருபோதும் சலுகைகள் காட்டப்படுவதில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று பணக்காரர்கள் ஏழைகள் என்ற பாகுபாடின்றி பரவி வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்துவதில் மட்டும் எவ்வாறு பாகுபாடு காட்ட முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நகர்ப்புறங்கள் தொடங்கி கிராமப்புறங்கள் வரை எவ்வித வேறுபாடுமின்றி தடுப்பூசிகள் அனைவருக்கும் செலுத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். தடுப்பூசி செலுத்துவதில் மட்டுமல்ல, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் பாகுபாடுகள் காட்டப்படுவதில்லை என்று தெரிவித்தார். भारत अधिकतर इन देशों की बनाई वैक्सीनेशन पर ही निर्भर रहता था, हम बाहर से मंगवाते थे। इसी वजह से जब 100 साल की सबसे बड़ी महामारी आई तो भारत पर सवाल उठने लगे, क्या भारत इस वैश्विक महामारी से लड़ पाएगा? भारत दूसरे देशों से इतनी वैक्सीन खरीदने का पैसा कहां से लाएगा? भारत को वैक्सीन कब मिलेगी? भारत के लोगों को वैक्सीन मिलेगी भी या नहीं? क्या भारत इतने लोगों को टीका लगा पाएगा कि महामारी को फैलने से रोक सके? भांति भांति के सवाल थे, लेकिन आज ये 100 करोड़ वैक्सीन डोज हर सवाल का जवाब दे रहा है। भारत ने अपने नागरिकों को 100 करोड़ वैक्सीन डोज लगाई हैं और वो भी मुफ्त बिना पैसा लिए। 100 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ள இந்த நேரத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது என்று வல்லுநர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களையும் பிரதமர் இன்று குறிப்பிட்டு பேசினார். நாட்டில் புதிய முதலீடுகள் குவிவது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றால் உலகமே திணறி வந்த நிலையில் வேளாண் துறை இந்திய பொருளாதாரத்தை தாங்கி பிடித்ததாகவும் கூறினார்.
நாடு பொருளாதாரத்தில் மேலும் தழைத்தோங்க உள்நாட்டு பொருட்களை வாங்க பொதுமக்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கொரோனாவிற்கு எதிரான போர் இன்னும் முடியவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர், வெளியில் செல்லும்போது காலணிகளை அணிந்து செல்வது போல் முகக்கவசங்களையும் தவறாமல் அணிந்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நாட்டு மக்கள் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். பண்டிகை காலங்கள் தொடங்கியுள்ளதால் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கொரோனா நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். जब 100 साल की सबसे बड़ी महामारी आई तो भारत पर सवाल उठने लगे, क्या भारत इस वैश्विक महामारी से लड़ पाएगा? भारत दूसरे देशों से इतनी वैक्सीन खरीदने का पैसा कहां से लाएगा? भारत को वैक्सीन कब मिलेगी? भारत के लोगों को वैक्सीन मिलेगी भी या नहीं? बहुत बढ़िया। क्या भारत इतने लोगों को टीका लगा पाएगा कि महामारी को फैलने से रोक सके?